அநாகதம் என்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடிக்காமல் எழுப்புகிற ஓசை என்று பொருள். அநாகத என்றால் உரசாமல், அன்ஸ்ட்ரக், ஸ்ட்ரைக் பண்ணாமல் வருகிற ஓசை என்று பொருள். இந்த அநாகத சக்கரம், அதாவது இந்த குண்டலினி வரிசையில் கீழிருந்து நான்காவதாக அமைந்திருக்கிற அந்த ஜங்ஷனை பற்றி இந்த உரை முழுவதும் பார்ப்போம். முதலில் அது சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன்ஸ். முதலாவதாக இந்த அநாகத சக்கரம், இந்த அநாகத ஜங்ஷன் அமைந்திருக்கிற லொகேஷன் எது என்றால், இந்த பகுதி ஹிருதயத்திலிருந்து வலது புறமாக நம் நெஞ்சுக்கூட்டில் நடுவில் இருக்கிற அந்த ஜங்ஷன் குண்டலினியில் நான்காவதாக, கீழிருந்து நான்காவதாக அமைகிற அந்த ஜங்ஷன் அநாகத ஜங்ஷன், அநாகத சக்கரம் என்று பொருள். இரண்டாவதாக இது 12 இதழ் தாமரை என்று சொல்கிறார்கள். அதாவது இது 12 நரம்புகள் கிளை நரம்புகள் கொண்ட ஒரு கூட்டுத்தொகை, அதுதான் இந்த அநாகத ஜங்ஷன். மூன்றாவதாக இதன் நிறம் பச்சை நிறம், கிரீன் கலர் என்று எல்லா நூல்களிலும், எல்லா ரிஷிமார்களும், எல்லா ஆசிரமங்களிலும் சொல்கிறார்கள். இந்த பரமஹம்ச யோகானந்தர், இவரை பற்றி உலகம் முழுவதும் பிரபலம், இவர் மட்டும் இந்த அநாகத சக்கரத்தின் நிறம் பச்சை நிறம் அல்ல, ப்ளூ கலர், நீல நிறம் என்று சொல்கிறார். கடவுள் என்று பார்த்தோம் என்றால் மகேஸ்வரனும் பெண் தெய்வமாக நான்கு தலை கொண்ட சக்தியும், இவர்கள் இருவருமே சாந்த சுரூபமாக இருக்கிறார்கள். மற்ற சக்கரங்களில் ருத்ரனாக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், அல்லது பெண் தெய்வங்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கொஞ்சம் கோபமாக இருக்கிறார்கள். இந்த சக்கரத்தில் இருக்கும் இரண்டு தெய்வங்களுக்குமே, மகேஸ்வரனாக இருக்கட்டும், நான்கு தலை கொண்ட சக்தியாக இருக்கட்டும், இருவருமே சாந்த சுரூபமாக இருக்கிறார்கள். அடுத்தது இந்த நம்ம 5 senses இது எந்த சென்ஸ் என்றால் தொடு உணர்ச்சி, தோல் சம்பந்தப்பட்டது. சரியா, நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். மூக்கு, கண்ணு, நாக்கு என்று. இப்போ இந்த அநாகத சக்கரத்திற்கான 5 senses, 5 உணர்வுகளில் என்ன என்று பார்த்தோம் என்றால் தொடு உணர்ச்சி, ஸ்கின், தோல். சரியா, இப்போ பஞ்சபூதங்களில் இது எது, நாம் ஒவ்வொன்றாக கீழிருந்து பார்த்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த அநாகத சக்கரத்திற்கான பஞ்சபூதம் எது என்றால் வாயு, காற்று. சரியா, நீங்கள் நல்லா பாருங்கள், ஆனால் கீழிருந்து நான் ஒன்று ஒன்றா நான் விளக்கிக்கிட்டே இருந்தேன். இந்த வாயு என்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் நிறுத்தி நான் சொல்கிறேன். மூலாதாரத்துக்கு நம்ம என்ன சொன்னோம், நிலம் என்று சொன்னோம். சரியா, ஏனென்றால் அது மலம் கழிக்கும் இடம். சுவாதிஷ்டானம், நம்முடைய ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு இருக்கிற அந்த இடத்திற்கு நீர் என்று சொன்னோம், நிலம், நீர் என்று சொன்னோம். அதற்கு மேலே தொப்புள் பகுதியில் இருக்கிற மணிப்பூரக சக்கரத்திற்கு நம்ம என்ன சொன்னோம், நெருப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட, ஏன்னா அமிலம் சுரக்கிற, பசித்தி எரிகிற அந்த இடத்தில் நம்ம என்ன சொன்னோம், நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு, இந்த இடத்திற்கு அநாகதம் என்கிற இடத்திற்கு காற்று. அப்போ இந்த விசுத்தி என்ற இடத்திற்கு நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறப்ப ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. இந்த ஆன்மீகம், இந்த கடவுள் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே செய்து வைத்திருக்கிற அந்த விஞ்ஞானம் எல்லாம் உண்மைதானோ? நம்முடைய ரிஷிமார்கள் இந்த உடலை எடுத்து அக்கு வேர் ஆணி வேராக பிரித்து ஒவ்வொரு ஜங்ஷனையும் எடுத்து அந்த ஜங்ஷனுக்குள் இந்த உணர்வு கிடைக்கிறது என்று அவர்கள் செய்து வைத்த இந்த மிகப்பெரிய வேலைப்பாடு இருக்கிறதே, இதற்குள் அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அடங்கியிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இறைவன் நம்மை வைத்து ஒரு பெரிய மெக்கானிசம் செய்திருக்கிறாரோ என்ற ஆய்வை நான், ஆராய்ச்சியை நான் கொண்டு செல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த விஷயம் வந்துட்டு பஞ்சபூதத்தில் வாயு என்று சொல்லிவிட்டேன். அடுத்த விஷயம், இந்த இடத்தில் ஒரு ஆழ்நிலையில் ஒரு பெல் சவுண்டு கேட்டால், ஒரு மணி ஒலி
கேட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சத்தம் இந்த இடத்திலிருந்து ஒலித்து கொண்டே இருக்கும் என்று ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது. அடுத்த விஷயம், பகவத்கீதையில் நான் கொஞ்சம் நோண்டி பார்க்கும் பொழுது பகவத்கீதையில் இந்த அநாகத சக்கரத்தை பற்றி வரும்பொழுது ஒரு விஷயம் வருகிறது. மகாபாரதத்தில் இருக்கும் அந்த கேரக்டர் கதாபாத்திரங்களில் பீமன், இந்த அநாகத பீமன் என்கிற அந்த கதாபாத்திரத்தையும் இந்த அநாகத சக்கரம் என்பதையும் ஒன்று என்று சொல்கிறார்கள். ஸோ இதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதுதான் அநாகத சக்கரம். அடுத்த கட்டமாக, இந்த அநாகத சக்கரம் ஒருவேளை வேலை செய்யவில்லை என்றால் நம்முடைய இதயம், நுரையீரல் தான் காற்று சம்பந்தப்பட்ட பகுதி, சரி, நுரையீரல், பேங்க்ரியாஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ நமக்கு ரிப்பேராக மால் ஃபங்க்ஷன் செய்ய ஆரம்பித்து விடும், கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்து விடும். யாருக்கெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்பொழுது அந்த அநாகத சக்கரம், அந்த அநாகத ஜங்ஷன், அந்த நரம்புகளிலேயே கீழிருந்து வந்த அந்த குண்டலினி சக்தி இந்த நரம்புகளிலேயே தங்கிவிட்டது, அல்லது அதற்கு அதோடு அப்படி கீழே மறுபடியும் சென்று விட்டது என்று பொருள். இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும், ஒவ்வொரு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்கரம் வடிவத்தை கொடுக்கிறார்கள், சரியா? இப்போ இந்த அநாகத சக்கரத்திற்கு நான் ஏற்கனவே ஒரு உரையில் நான் சொல்லியிருந்தேன், இரண்டு முக்கோணங்கள், ஒன்று கீழ் நோக்கியும் ஒன்று மேல் நோக்கியும் இருப்பது போன்ற ஒரு சக்கரத்தை தான், ஒரு வடிவத்தை தான் வந்து இந்த அநாகத சக்கரத்திற்கு கொடுக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இங்கே பாருங்க, மொத்தம் ஏழு குண்டலினி சக்கரங்கள், சரியா? கீழே மூணு, மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம், சரியா? மேலே மூணு, சரியா? சகசிராரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா விசுத்தி, இது மேலே மூணு. சகசிராரம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சக்கரம் என்று சொல்ல முடியாது, நரம்பு கூட்டம் என்று சொல்ல முடியாது, அது ஒரு தளம், சரியா? அது மேலே இருப்ப ஒரு தளம். மீதி இங்கே இருக்கிறது ஒரு நரம்பு கூட்டம், இங்கே ஆக்ஞா, இங்கே இருக்கிறது விசுத்தி என்கிற நரம்பு கூட்டம். இது மேலே மூன்று, கீழே மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம், அது மூன்று. இது இரண்டையும் இணைக்கும் பாலமாக அமைவது இந்த அநாகதம். அதனால்தான் அநாகதம் ஒரு முக்கியமான பகுதி, மிக மிக முக்கியமான பகுதியும் கூட. மேலே இருக்கிற மூன்றும் வந்துட்டு அதி உன்னதமான சக்கரங்கள், அது ரொம்ப புனிதமான சக்கரங்கள். கீழே இருப்பவை உலகியல் சார்ந்த சக்கரங்கள், அந்த சக்கரம் அனைத்தும் உலகியல் சார்ந்தவை. இந்த அநாகதம் இருக்கிறதே, இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு புள்ளி என்பதை குறிப்பதுதான் இப்படி ஒரு முக்கோணம். தலைகீழாக இருக்கும் ஒரு முக்கோணமும் இப்படி ஒரு முக்கோணம், இரண்டும் சேர்ந்து ஒரு நட்சத்திர வடிவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு நட்சத்திர வடிவில் இரண்டு முக்கோணமும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா, இப்படி ஒரு முக்கோணம் கீழ் நோக்கியும் இப்படி ஒரு முக்கோணம் மேல் நோக்கியும் நட்சத்திர வடிவில் இப்படி இருக்கும். அதனுடைய உட்பொருள் என்னவென்றால், இதையும் இதையும் இணைக்கும் பாலமாக அநாகதம் அமைகிறது என்பதை சொல்ல வருகிறது.